الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقيل للذين اتقوا ماذا أنزل ربكم؟ قالوا خيرا. للذين أحسنوا في هذه الدنيا حسنة ولدار الآخرة خير ولنعم دار المتقين. صدق الله العظيم. அல்லாஹுக்கு எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். அல்லாஹுவின் கிருபையால் சூரா அந்நஹல் அத்தியாயத்தினுடைய 29 வசனங்கள் வரைக்கும் நாம் கடந்த வார தப்சீரிலே பார்த்தோம். கடந்த வார தப்சீரில் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் உங்களுக்கு என்ன இறக்கி வைத்தான் என்று மக்காவினுடைய காஃபிர்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால், அது வெறும் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள்தான் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். இந்த பதிலின் மூலமாக அவர்கள் பாவச்சுமைகளை தங்கள் முதுகிலே சுமக்கிறார்கள். அவர்களுடைய சுமைகள் மட்டுமல்ல, அவர்களால் யாரெல்லாம் வழிகேட்டிற்கு உள்ளானார்களோ அவர்களின் பாவச்சுமைகளையும் சேர்த்து சுமக்கிறார்கள். மறுமையில் சுமக்கிற சுமைகளில் மிகவும் இழிவான சுமை இது என்று அல்லாஹ் சொன்னான். இதுபோன்று அல்லாஹுவின் விஷயத்தில் நிறைய பேர் கடந்த காலங்களிலே சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியது என்று சொல்ல வருகிற போது, உலகத்தில் பெரிய சர்வாதிகாரியாகவும் கொடுங்கோலனாகவும் இருந்த நம்ரூத் என்பவன், இறைவனோடு அல்லது வானவர்களோடு நான் போர் தொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி பெரிய மாளிகை கட்டினான். அந்த மாளிகையை இறைவன் அதன் அஸ்திவாரங்களிலே இருந்து ஆட்டம் காண செய்து அப்படியே முகடு மேல் சரிந்து அந்த மாளிகை இடிபாடுகளுக்கிடையில் அது வீழ்ந்து போனதும் அதனால் அவர்கள் அழிந்து போன வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் சொன்னான். இது போன்றவர்கள் இறைவனின் புறத்திலே இருந்து உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிற போது, நாங்கள் எந்த பாவமும் பண்ணலையே என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அல்லாஹுவுக்கு தெரியும் என்றெல்லாம் கடந்த தஃப்சீரிலே சொன்ன அல்லாஹு தஆலா இப்போது வசனம் 30 இருந்து நல்லடியார்களிடம் போய் அல்லாஹ் என்ன இறக்கி வைத்தான் என்று கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹ் இப்போது சொல்ல வருகிறான். ரப்பினுடைய வார்த்தைகளை கேட்போம். 30 இருந்து 37 வசனம் வரை தொடர்புடையவை. வகீல லில்லதீன தக்கவ், யார் இரையச்சம் உடையவர்களோ அவர்களிடத்தில், மாதா அன்சல ரப்புக்கும், உங்கள் ரப்பு என்ன இறக்கி வைத்தான் என்று கேட்கப்பட்டால், காலு ஹைரா, நல்லதை இறக்கி வைத்தான் என்று சொல்லுவார்கள். அல்லது நல்ல வார்த்தைகளை அவர்கள் பதிலாக சொல்லுவார்கள். லில்லதீன அஹ்சனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா,
யார் இந்த உலகத்தில் நன்மையான காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நன்மை உண்டு. வலதாருல் ஆஹிரத்தி ஹைர், மறுமையின் வீடுதான் இருப்பதிலெல்லாம் சிறந்தது. வல நியமதாருல் முத்தகீன், இரையச்சம் உள்ளவர்களுக்காக அந்த வீடு மிகவும் நல்ல வீடாகிவிட்டது. ஜன்னாத்து அதனின், அதன் என்ற சுவனங்கள் எதுகுலூனஹா, அதிலே அவர்கள் நுழைவார்கள். தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவனத்திற்கு கீழே அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். லஹும் ஃபீஹா மா யஷாஊன், நாடியதெல்லாம், அவர்கள் நாடியதெல்லாம், விரும்பியதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். கதாலிக யஜ்ஸில்லாஹுல் முத்தகீன், அல்லாஹு தஆலா இரையச்சம் உள்ளவர்களுக்கு இப்படித்தான் கூடி கொடுப்பான். அல்லதீன தத்வஃபாஹுல் மலாயிகத்து, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மலக்குகள் இவர்களை தொய்யவின், மிகவும் மகிழ்ச்சியானவர்களாக, நன்மைக்குரியவர்களாக இவர்களின் ரூகுகளை கைப்பற்றுவார்கள். எப்போலூன சலாமுன் அழைக்கும், ரூகு கைப்பற்றுகிற போது அந்த மலக்குகள் இவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். உதுகுலுல் ஜன்னத பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்த அமல்களோடு நீங்கள் சுவனம் செல்லுங்கள், சுவனத்திலே நுழையுங்கள் என்று இவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அல்யந்தூன இல்லா அந்த அத்தியகுமுல் மலாயிகத்து அவ் யாத்திய அம்ரு ரப்பிக், காஃபிர்கள் இறை நிராகரிப்பவர்கள் மலக்குகள் வருவதை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை, அல்லது உம்முடைய இரட்சகனின் ரப்பின் வேதனை வருவதை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை. கதாலிக ஃபஅல் லதீன மின் கபலிஹி, இதற்கு முன்னாலே உள்ளவர்களும் இப்படித்தான் செய்தார்கள். வமா வலமஹுமுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அநீதம் இழைக்கவில்லை. வலாக்கின் கானு அன்புசகும் யதலிமூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்டார்கள். ஃபஅஸாபஹும் சய்யிஆத்து மா அமிலு, இவர்கள் என்ன அமல் செய்தார்களோ அதனுடைய கெடுதி அவர்களை பிடித்து கொள்ளுகிறது. வஹாக பிஹிம் மா கானு யஸ்தஹ்ஸிஊன், அவர்கள் எதை பரிகாசம் செய்தார்களோ அந்த வேதனை அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. வகால அல்லதீன அஷ்ரகு, இணை வைப்பவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், லௌஷா அல்லாஹுமா அபதுனா மின் தூனி, அல்லாஹ் நாடி இருந்தா அவனை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோம். நஹ்னு வலா ஆபாவுனா, நாங்களும் வணங்கி இருக்க மாட்டோம், எங்களுடைய மூதாதையர்களும் வணங்கி இருக்க மாட்டார். வலா ஹர்ரம்னா மின் தூனிஹி மின் ஷை, அவனல்லாமல் நாங்கள் எதையும் ஹராமாக்கி இருக்க மாட்டோம். கதாலிக ஃபஅலல் லதீன மின் கபலிஹிம், இதற்கு முன்னாலே உள்ளவர்களும் இப்படித்தான் செய்தார்கள். ஃபஹல் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், நிச்சயமாக நபிமார்களுக்கு தெளிவாக எத்தி வைப்பதை தவிர வேறு எந்த கடமையும் இல்லை. வலக்கது பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தி ரசூலன், ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் நாம் ரசூலை அனுப்பி வைத்தோம். அனஃபுதுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றும், வஜ்தனிபு தாகூத், வழிகேட்டை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றும் நாம் அனுப்பி வைத்தோம். ஃபமின் ஹும்மன் ஹதல்லா, அவர்களில் அல்லாஹ் வழி காட்டியவர்களும் உண்டு. வமின் ஹும்மன் ஹக்கத் அலைஹிமுத்தலாலா, வழிகேடு யார் மீது உறுதியாகிவிட்டதோ அவர்களும் உண்டு. ஃபசீரூ ஃபில் அர்தி, பூமியிலே சுற்றி பாருங்கள். ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபின், பொய்யர்களின் முடிவு என்னவானது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன் தஹரிஸ் அலா ஹுதாஹும், நபியே, அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு நீங்கள் பேராசைப்பட்டாலும், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் யுதில், வழிதவறி போனவனை இறைவன் நேர்வழி காட்ட மாட்டான். உமா லஹும் மின் நாசிரீன், அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்பது வரைக்கும் இந்த ஏழு வசனங்கள். அல்லாஹ் இதில் முதல் வசனத்தில் சொல்லுகிறான், நல்லடியார்கள், தக்வா உடையவர்கள், இவர்களிடத்தில் போய் உங்கள் ரப்பு என்ன இறக்கி வச்சான்னு கேட்டால் அவர்கள் நல்ல பதிலை சொல்லுவார்கள். இது வந்து இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுக்கு நேர் மாற்றம்.
காபிர்களாக இருப்பவர்கள்ட்ட கேட்ட உள்ள முன்னோர்களின் கட்டுக்கதைகள் இறங்குச்சுன்னு சொன்னான். இப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லடியார்களாக இருந்தால் உங்கள் ரப்பு என்ன இறக்கி வைத்தான் என்று கேட்டால் நல்லவைகளை இறக்கி வைத்தான் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் யார் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டு. மறுமையினுடைய வீடுதான் இருக்கிற வீடுகளிலெல்லாம் சிறந்தது, அந்த வீடு முத்தப்பின்களுக்கு உள்ளது என்று வந்தது. இப்ப இது யார் யார்கிட்ட கேட்கிறா? நாம் கடந்த வாரத்திலேயும் கூட லேசாக சொன்னோம், சீசன் நேரத்தில் மக்காவிற்கு படையெடுத்து கொண்டு நிறைய பேர் பல்வேறு ஊர்களிலிருந்து வருவார்கள். ஹஜ்ஜினுடைய சீசன்ல நாம் செய்கிற இந்த ஹஜ்ஜுக்கு முன்னாலேயே அறியாமை காலத்தில் அவர்களுக்கென்று ஒரு ஹஜ் ஸ்டைல் இருந்தது. அபாவுக்கு வருவார்கள், மினாவுக்கெல்லாம் வருவார்கள். அவ்வாறு வரக்கூடிய மக்களிடம் எங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து அவர்களிடத்தில் பேசி இஸ்லாமிய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஈமான் கொண்டு விடுவார்களோ என்கிற ஒரு அச்சத்தில் வரக்கூடியவர்களிடம் இவர்கள் பேசுவார்கள், தவறாக பேசுவார்கள். அப்போ அந்த வரக்கூடியவன் சந்திப்பது காஃபிரை சந்தித்து விட்டால் முகம்மதுவுக்கு இறங்கியது இறங்குவதெல்லாம் முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று பரப்பிவிடுவான். மக்காவிற்குள்ளே நுழைபவர் வருகிற போதே யாராவது மூமின்களை சந்தித்து விட்டால் வருகிற போதே அந்த மூமின்கள் ரப்பு தினந்தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகியாய் நல்ல விஷயங்களை எல்லாம் இறக்கி தருகிறான் என்று நன்மைகளை சொல்வார்கள். இப்போது மக்காவினுடைய எல்லைகள் எந்த வழியாகவெல்லாம் மக்காவுக்கு நுழைய முடியுமோ அந்த வழியாகவெல்லாம் சில மூமின்களும் இருக்கத்தான் செய்தார்கள், அதிகமாக காஃபிர்கள் இருந்தார்கள். கூடுமானவரை வரக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹுவை சந்திக்காமல் செய்து கொள்ளக்கூடிய வேலை இவர்களுடைய வேலை. சரி, யார் இப்படி அல்லாஹ் இறக்கி வைத்தது நல்லவைகளைத்தான் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இம்மையிலும் நற்கூலி தருகிறான். அதான் ஃபியாதிகி துன்யா ஹசனா, மறுமையிலேயும் இறைவன் நன்மைகளை தருகிறான். மறுமையில் அருவிகள் சதா ஓடக்கூடிய அதன் என்கிற சொர்க்கத்தில் அவர்களை வீற்றிருக்க செய்வான் என்று வருகிறது. இந்த ஆயத்தில் லில்லதி இனத்தகவ், இரையச்சம் உள்ளவர்களிடம் கேட்டால். இந்த இரையச்சம் உள்ளவர்கள்னு அடிக்கடி பேசுறோம், தக்வா அப்படின்னு அடிக்கடி சொல்றோம். இது யாரு தக்வாவுடையவர்கள் என்று சொன்னால் அவர்களை எப்படி என்ன அளவுகோல், தக்வா உடையவர்களுக்கான அந்த டெஃபினிஷன் என்ன, வரைவிலக்கணம் என்ன அப்படிங்கிறதை குறித்து தக்வாவிற்கு விளக்கமாக எழுதப்பட்டது எக்கச்சக்கமாக. தக்வாவுக்கு இது அர்த்தம், தக்வாவுக்கு இது அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கோணங்களிலே எழுதியிருக்கிறார்கள். அதிகமான பேர் சொல்லுகிற சுருக்கமான கருத்து, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட்டு விடுவது, மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட எல்லாவற்றையும் செய்வது, அவ்வளவுதான். இந்த ரெண்டும் தான் தக்வாவுக்கு விளக்கம். தாரிக்கும் லிகுல்லில் முஹர்ரமாத், ஃபாயிலும் லிகுல்லில் வாஜிபாத், அவ்வளவுதான். தக்வாவை இதைவிட வட்டுருக்கமாக தெளிவாக யாராலும் சொல்ல முடியாது. தடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும், கடமையாக்கப்பட்ட அத்தனையும் செய்து முடித்து விட வேண்டும். இதற்கு பெயர் தக்வா. நாம தக்வாவுக்கு ஒரு நிறைய ரகஅத்துகள் நஃபில் தொழுக வேண்டும், நிறைய நஃபில் நோன் போய்க்க வேண்டும், அதெல்லாம் அடுத்து அது தரஜாக்கள், அது உயர்ந்த அந்தஸ்து, அது வேற. தக்வா என்பதற்கு அர்த்தம் என்ன? தடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் விடணும், அனுமதிக்கப்பட்ட அல்லது கடமையாக்கப்பட்ட அத்தனையும் செய்ய வேண்டும். யார்கிட்டையாவது இந்த ரெண்டும் வந்துருச்சுன்னா ஒருவர் தடை செய்ததை எல்லாம் விட்டு விடுகிறார், கடமையானதை எல்லாம் செய்து விடுகிறார், அவ்வளவுதான். அவரை தக்வா உடையவர் அல்லது முத்தகி என்கிற வார்த்தையில் சொல்லலாம். அவரை காமிலுல் ஈமான், பரிபூர்ண ஈமான் கொண்டவர் என்று அவரை சொல்லிவிடலாம். சில பேர் ரொம்ப சிம்பிளாக இவ்வளவு விரிவாக போக வேண்டியதில்லை தக்வாவுக்கு, தக்வாவை இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம்னு சொல்லி, யார் ஷிர்க் வைக்காம
லா இல்லாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹிலே உறுதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தக்வாதாரிகள் என்று சொல்லலாம். இது கொஞ்சம் முந்தனதை விட கொஞ்சம் சிம்பிளான அர்த்தம். சிறுக்க வைக்கவில்லை. மற்றபடி லா இல்லாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கருத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். இவர்களை எல்லாம் தாராளமாக தக்வா உடையவர்கள் என்று சொல்லலாம். இது அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் இப்படிப்பட்ட தக்வா உடையவர்களோ இவர்களுக்கு ஃபீஹாதிகி துன்யா ஹசனா, இந்த உலகத்தில் நன்மை உண்டு, மறு உலகத்தில் அவர்களுக்கு சிறந்த வீடு உண்டு. அந்த சிறந்த வீடு என்பது சுவனத்தை உள்ளடக்கியது, சுவனத்தில் அருவிகள் ஓடும், அவர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறார். இது பொது நியதி. துன்யாவில் அழகிய செயல்பாடுகளால் இருக்கிற யாராக இருந்தாலும் மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு அழகாக்கி தருவார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய செய்தி குர்ஆன்ல இந்த இடத்துல இல்லை, ஏராளமான இடத்துல இருக்கிறது. மறுமையில் தரப்படுகிற கூலிதான் நிஅமதாருல் முத்தகின்னு வருது. அது சிறந்த கூலி, அதுதான். அது சுவனமாக இருக்கட்டும், சுவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அருட்கொடைகளாக இருக்கட்டும், துன்யாவில் இருக்கக்கூடியதற்கு நேர் மாற்றம். துன்யாவில் எதை அனுபவித்தாலும் அது குறையுடைய, எதை அனுபவித்தாலும் முழுமையானது என்று துன்யாவில் நாம் அனுபவிக்கிற எதையும் சொல்ல முடியாது. மறுமை மாத்திரம்தான். துன்யாவில் ஏதாவது கிடைத்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு வீடு இருக்கு, அணிகலன்கள், ஆடைகள், மனைவி மக்கள், என்னென்னவெல்லாம் உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ எல்லாம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் குறை இல்லை. எந்த குறையும் இல்லாமல் அன்லிமிட்டடான இன்பங்கள் என்பது சோனத்திற்கு மாத்திரம்தான் சொன்னார். இல்லாம அகமது பின் அம்பன் ரஹமத்துல்ல அலிஹி அவங்கள்ட்ட கேட்பாங்க, முழுமையான ராகத்து வேணும், எப்ப கிடைக்கும் முழுமையான ராகத்? இந்த அவ்வளி கதமின் ததழுகா திருஜன்னா, நீ சொர்க்கத்துல முதல் உன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கிற வரையும் கிடைக்கிற எந்த ராகத்தாக இருந்தாலும் அது முழு ராகத்தல்ல, குறை இருந்து கொண்டே இருக்கும். என்னவா இருந்தாலும் குறை இருக்கும். அதிகமா சாப்பிட முடியாது, அதிகமா குடிக்க முடியாது, அதிகமா நடக்க முடியாது, அதிகமா உறங்க முடியாது, அதிகமா எதை செஞ்சாலும் லிமிட்டட். துன்யாவுக்கும் ஆகிறத்துக்குமான வித்தியாசம் அதுதான். இங்கேயும் இன்பங்கள் உண்டு, இந்த இன்பங்கள் லிமிட்டடானவை. அங்கே இருக்கிற இன்பங்கள் ஆகிறத்துல அன்லிமிட்டடானவை. இதை சாப்பிடாதே, இதை குடிக்காதே என்கிற தடைகள் ஒரு இடத்தில் நீங்கினால்தான் அது முழுமையான இன்பம். இங்க துன்யால என்ன அது இருக்கு? இதை சாப்பிடாத, இதை குடிக்காத, இதை செய்யாத. மறுமையில் கட்டற்று கிடைக்கிற அந்த சுதந்திரத்தை போல முழுமையாக நீ எதை வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம். சட்டங்கள் இல்லை, குறிப்பிட்ட வரையறைகள் எதுவும் கிடையாது. அப்படி இருந்தால்தான் அதற்கு பேர் இன்பம். அதனால் தான் சொல்லுவார்கள், துன்யாவில் அனுபவிக்கிற அத்தனையும் குறைவுடையவைகளே. அல்ல, இதை ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில இந்த ஆயத்துல சொல்றான், அவர்கள் விரும்பிய எல்லாம் கிடைக்கும். உலகத்தில் இது சாத்தியம் இல்லை. அவர்கள் விரும்பிய எல்லாம் சாத்தியம் இல்லை. அவர்கள் விரும்பிய எல்லாம், குர்ஆன்ல வேற வேற இடத்துல இந்த ஆயத்து பல்வேறு வார்த்தைகள்ல வருகிறது. மா தஷ்டஹீஹில் அன்ஃபுசு வதலதுல் அயுன், மனம் ஆசிப்பதெல்லாம் கிடைக்கும். கண்கள் எதையெல்லாம் சுவையாக கருதுமோ, இன்பமாக கருதுமோ அத்தனையும் கிடைக்கும். கண்ணில் படுறதுல எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் இவருக்கு சொந்தம். மனசு எதையெல்லாம் விரும்புமோ அதுவெல்லாம் சொந்தம். துன்யால அதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா சின்ன 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 விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரையும் துன்யால எதுக்குமே வாய்ப்பு இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பார்க்க முடியல, குறிப்பிட்ட அளவுக்கு மேல் கேட்க முடியல, குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சிந்திக்க முடியல. நம்ம ஓவரா சிந்திச்சா சமயங்களில் மூளை நரம்பெல்லாம் வெடிச்சு ஸ்ட்ரோக் ஆயிடுதுங்கிறாங்க. அதிகமான ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல. எல்லாமே அளவுகள். அளவுகளுக்கு உட்படுவது துன்யா, அளவுகளுக்கு அப்பாற்பட்டது ஆகிறது.
குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் இது சொல்லுவான், அகால அல்லதீன ஊதுல் இல்ம வைலக்கும், அந்த பெரிய செல்வந்தரான அரசன் காரூன் வந்து செல்வ சுமைகளோடு அவன் ஒட்டகங்களோடு அணிகலன்களோடு அவனுடைய மாளிகையிலிருந்து அவன் வளம் வருவானான். இது வந்து கதையெல்லாம் இல்லை, குர்ஆன்லயே வருது. தன் அலங்காரத்தோடு வெளியில வருவான் அவன், உலா வர்றது, அரச உலா அது. அப்போ துன்யாவை மாத்திரம் விரும்பக்கூடிய, துன்யாவின் ஈடுபாடு அதிகமாக உடைய நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், யாழை தலனா மிச்சலமா ஊத்திய கார்வன், சே நமக்கு இப்படி இருந்திருக்கலாமே, இந்த கார்வனுக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க கூடாதா? ஏன்னா அவ்வளவு போகுது, 70 ஒட்டகங்கள் சுமந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள நகைகள் போகுது, அணிகலன்கள் போகுது. ஒரு ஒட்டகம்னா ஒரு கப்பல்னு வச்சுங்க, ஒரு ஒரு இதுன்னு வைங்களேன், ஒரு கண்டெய்னர் மாதிரி 70 போகுது. பார்த்தவொன்னா அவங்க வாயில வருது, நல்லாவே சொல்றான் என்ன பேசுறாங்கன்னு. யாழை தலைனா இதுலமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போல நமக்கும் கொடுத்துருக்கலாமே, இன்னும் அவன் பெரிய அளவுல அல்ல அவனுக்கு பங்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போது மார்க்கத்தை அறிந்தவர்கள், கல்வியாளர்கள், அருகில இருந்த இறைச்சம் உள்ளவர்கள், அவங்க சொல்லுவாங்களாம், அவை இழக்கும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும். பைலக்கும்னா நீங்க நாசமாகட்டுமாக அர்த்தம். சவாபுல்லாஹிய கைரோன் லிமன் நாமன வாமில சாதிகா, ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு அல்லாட்ட கிடைக்க போற சவாப் இருக்கா இல்லையா, அந்த சவாபு ஆக சிறந்தது இதையெல்லாம் விட. ஆனா ஒலா இலக்கா இல்ல சுவாபிரு, ரொம்ப பொறுமையா ரப்ப தருவான்னு காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அது கிடைக்கும். என்னாச்சுன்னா, துன்யாவில் இப்படி அலங்காரமாக இருக்கிற எதை பார்த்தாலும் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாருக்குமான செய்தி இது. என்னன்னா, அப்படி நினைக்க வேண்டாம், இதையெல்லாம் விட பண்படங்கு ரப்பிடத்திலே காத்திருக்கிற. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உத்தரவு என்ன தெரியுமா, பல இடங்கள்ல குர்ஆன்ல 2-3 இடத்துல வருது, நீங்க அண்ணா வந்து அடுத்தவங்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு இங்க உள்ள ஸ்பெஷல் வேற, உங்களுக்கு இங்க தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறதே வேற, நீங்க அண்ணா வந்து யாரையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அப்ப காரூனை பார்த்து பெருமூச்சு விட்டவர்களை ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான், அங்கே விஷயத்தை நன்றாக விளங்கியவர்கள் என்ன சொன்னார்கள், கண்டிப்பா அல்லாட்ட இருக்கிற தவாபு தான் பெருசு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த வசனம் குர்ஆன்ல வருது, இதுக்கு அடுத்து என்ன வருது தெரியுமா, ரப்ப உத்தரவு போட்டா அப்படி பூமி இழுத்துருச்சு, பூமி உள்ள இழுத்துருச்சு. அதாவது இவ்வளவு அணிகலன்கள், இவ்வளவு நகை நட்டுகள், பயங்கரமான செல்வ செழிப்போட ஒருத்தன் போறப்போ அவனை சும்மா கீழே உழுக வைக்கிறது, அது வேற யாராவது எடுத்துக்கிறது, இப்படிலாம் நிறைய இஷ்யூஸ் அதுல இருக்கு. நீட்டா ஒரு கபர்குழி மாதிரி உள்ள பிடிச்சி எடுத்து விட்டான், பூமி மூடிடுச்சு, உள்ள இழுத்துருச்சு. அல்ல அந்த ஆயத்துல எப்படி முடிக்கிறான், இவ்வளோ பெரிய பட்டாளமும் படையும் சூழ குடை சூழ போனவன் மின்சேத்தின் உதவி செய்யறவரும் யாரும் இல்லை, உதவிய வாங்குற நிலைமையிலையும் யாரும் இல்லை. காலதாமதமாக இவர்களுக்கு தெரிகிறது. இதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு அந்த ஆயத்துல, கடைசியில என்ன ஆகும்னா, எல்லாம் டோட்டலா அவனோட மாளிகை, அவனுடைய இராணுவம், அவனுடைய சிப்பாய்கள், அவருடைய பிரம்மாண்டமான இது எல்லாம் கீழே போன உடனே ஊர் மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல, இப்படி ஆகி போயிட்டானேன்னு. அப்ப பாக்குறப்போ நேத்து ஊர்வலம் போனப்போ இவன் மாதிரி நமக்கு வேணும்னு சொன்னாங்கல்ல, அந்த வாயிலேயே என்ன வார்த்தை வருது தெரியுமா, லவ்லா அம்மன்னல்லாஹு அலைனா லஹசஃபபினா, நல்ல வேலை ஆண்டவன் காப்பாத்தினான், நமக்கும் இவ்வளவு கொடுத்துருந்தான்னா நம்மளும் உள்ள போயிருப்போம். லவ்லா அம்மன்னல்லாஹு அலைனா, நம் மீது இறைவன் பேருபகாரம் செய்யவில்லையானால், லஹசஃபபினா, நம்மளும் கீழே போயிருப்போம்.
இது எப்ப தெரியுது? ஊர்வலமாக அவர்கள் போகிற போது தெரியவில்லை. துனியாவினுடைய வனப்பை பார்த்து விட்டு நமக்கு இது போல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கான வார்த்தை இங்கே வருகிறது. நல்ல அமல் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாரோ அவர்களுக்கு இறைவன் அங்கே நிறைய வைத்திருக்கிறான். அதனால அங்க மட்டும் சுவனத்தில மாத்திரம்தான் அன்லிமிட்டடான இன்பங்கள். உலகத்தில இருக்கிற எல்லாமே லிமிட்டடான இன்பங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மளால உணவு உட்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எதையும் குடிக்க முடியாது. இப்பவே சாயா கொடுக்குறப்பவே சக்கரை இல்லாம இருக்குதான்னு கேட்கணும். சொர்க்கத்துல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா ஒரு பேச்சுக்கு சாதாரணமா சொல்றதுன்னா, சுவனத்தில் உணவிலையோ குடிப்பிலையோ தூக்கத்திலேயோ எதுலையும் கண்ட்ரோல் இல்லை. எங்க வந்து கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு இன்பம் அன்லிமிட்டட் வருதோ அதுக்கு பேர் தான் ராகத்து, அதுக்கு பேர் தான் இன்பம்ங்கிறது. அல்லாஹ் அந்த இன்பத்தை சுவனத்தில் மாத்திரம்தான் வைத்திருக்கிறார். அதுக்கு இறைவன் சொல்ற அழகான வார்த்தை, லஹும் தீஹா மா யஷாஊன், அவர்களுக்கு அங்கே அவர்கள் விரும்பிய எல்லாம் கிடைக்கும். பல நிஹ்மதாருல் முத்தகீன்னு சொன்னா, கதாலிக யஜ்ஸில்லாஹுல் முத்தகீன், இரையச்சம் உள்ளவர்களுக்கு இப்படித்தான் இறைவன் நல்ல கூலி கொடுக்கிறான். இந்த போன வாரத்துல தப்சீர்ல வந்துச்சு, அடுத்தவர்களுடைய பாவ சுமைகளை எல்லாம் சுமந்திருப்பான், மௌத்தா போறப்போ மலக்குகள் வந்த உடனே நாங்கள்லாம் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு வந்துச்சு. இங்க இந்த நல்லடியான்களின் உயிர்களை கைப்பற்றுகிற போது அந்த டைப் எப்படின்னு சொல்றான். மனம் விரும்பியவர்களா, மனம் ஒப்பியவர்களாக அவர்களின் ரூகு கைப்பற்றப்படும். தையிபீன் என்கிற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தம், அதுல இது முக்கியமான அர்த்தம். ரூகு கைப்பற்றப்படும் எப்படின்னா, மனம் ஒப்பியவர்களாக மனம் பொருந்தியவர்களாக அவர்களின் ரூகு கைப்பற்றப்படும். மலக்குகள் சலாம் சொல்வார்கள். நீங்கள் உங்களுடைய அமல்களோடு நல்ல செயல்களோடு சுவனம் நுழையுங்கள் நுழையுங்கள் என்று மலக்குகள் சொல்லுவார்கள். முதல்ல ரூகு வாங்க வர்ற மலக்கு வந்து சலாம் சொல்லிட்டாவே பெரிய விஷயம். இல்லைன்னா அவங்க சலாம் எல்லாம் சொல்ற ஐடியால எல்லாம் இல்லை, கெட்டவங்களா இருந்தா நீங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறது இருக்கு, வாடா அப்படின்னு இழுத்துட்டு போறது இருக்கு. இது வந்து வாடான்னு இழுத்துட்டு போற மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க சலாம் எல்லாம் சொல்றது இல்லை, சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. எங்கே சலாம் சொல்லுவார்கள்? யகூலூன சலாமுன் அலைக்கும் உதுகுலுல் ஜன்னத்த பிமா குன்தும் தஅமலூன், சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லி அவர்களை கண்ணியத்தோடு அழைத்து செல்கிறார்கள் என்று வருகிறது. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் மனம் விரும்பியதும் கண்கள் ஆசைப்படுவதும் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த ஆயத்துக்கு கீழே தப்சீர்ல எழுதுறாங்க, அவர்கள் விரும்பியது இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு மனிதன் விரும்பியதெல்லாம் துன்யாவில் கிடைக்காது. இந்த ஆயத்திலிருந்து விளங்குற ஒரு முக்கியமான செய்தி, விரும்பியதெல்லாம் துன்யாவிலே கிடைக்காது. விரும்பியதெல்லாம் கிடைக்க வேண்டுமானால் அது ஆகிறது மட்டும்தான். ரெண்டாவது ஆகிறத்துல அனுபவிக்கிறது தான் அது கொஞ்சம் பூரணமான இன்பமா இருக்கும். இங்க துன்யாவில என்னன்னா, ஆயிரம் தான் பெரிய சூப்பியா இருப்பாரு, வேற யாராவது கொஞ்சம் நல்லா வளரும் போது இவருக்கு லேசா கருக்கறோம் மனசுல, அது என்ன அவன் அவ்வளோ மேல போறானேங்கிற மாதிரி. சொர்க்கத்துல இது இருக்காது. உள்ள நுழையிறப்பவே உள்ளத்தை எடுத்து எல்லாம் கழுவி விட்டு போக உள்ளன்றான். அதனால என்னன்னா, நமக்கு முன்னாடியே ஒருத்தர் அவ்வளோ பெரிய உயரம் போனாலும் எந்த ஜலன் அந்த எரிச்சல் அந்த பொறாமை இவருக்கு கிடைச்சிருச்சேங்கிற மாதிரி தப்பு எண்ணம் இதெல்லாம் அவர் மேல வர்றதில்லை. குர்ஆன்ல வருகிறது, சொர்க்கத்துல நுழையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணூரியும் சொர்க்கத்துல போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற அழுக்குகளை எல்லாம் எடுத்து விட்டு சகோதரர்களாகத்தான் அவர்களை நாம் உள்ளே அனுப்புவோம். அந்த மாதிரி உள்ள போய் துன்யாவை பொறுத்தவரை இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாவா கொடுத்துருப்பான், நாமளா சம்பாரிச்சிருப்போம், நீங்களா சம்பாரிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு உயரத்துக்கு போயிருப்பீங்க, அந்த உயரத்துக்கு போக முடியாதவன் கண்டிப்பா கீழே உட்காந்து ஏதாவது திட்டிட்டு இருப்பான், அல்லது வேற ஏதாவது ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு இருப்பான்.
இது என்னமோ நல்ல காசு மாதிரி தெரியல, இதை கொடுக்க தான் வந்திருக்கணும், குறுக்கு வழியில தான் வந்திருக்கணும் என்று ஒரு ஏதாவது ஒரு விமர்சனம் அல்லது ஏதாவது ஒன்று துன்யாவுடைய வாயை அடைக்க முடியாது. அதனால முழுமையாக இவர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்பது அங்கே மட்டும்தான், நாடியதெல்லாம் கிடைக்கும். என்ன கிடைக்காதது அப்படின்னு பார்த்தா அல்லாவா செய்ய முடிய பண்ணியிருப்போம். என்னன்னா உள்ள போயிட்டு வெளியே போக முடியாது திரும்ப, இது ரப்பா முடிவு பண்ணியிருக்கான். முதல்ல இவ்வளவும் உள்ளேயே கிடைக்கிறவரை வெளியே போகணும்னு எல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க, கண்டிப்பாக ஆசைப்பட மாட்டாங்க. வெளியே போகணுங்கிறது அங்கே முடியாது. அதே மாதிரி யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போன உடனே கொஞ்சம் யோசிப்பாங்களா, இப்போ துன்யாவை பொறுத்தவரையும் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மௌத்தா போகணும்னு விரும்புகிறாங்க. சொர்க்கத்தில் யாரும் மௌத்தா போகணும்னு விரும்ப மாட்டாங்க. எனவே எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, மௌத்தே இல்லைன்னு வச்சுட்டாங்க. துன்யாவில் அது முடியாது. துன்யாவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பார்க்க ஆள் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்க இவங்க நிறைய என்னென்னா வந்தால் போயிடலாமே, எல்லாத்துக்கும் ஏன் பாரமாக இருக்கணும். சில பேர் பெட் ரிட்டன் ஆகிடுறாங்க, பார்க்க ஆள் இல்லை, வயசான காலம், 80-90 வயசை தாண்டிடுச்சு, வீட்டில் மக்களோ மருமக்களோ யாரும் பார்க்கறதுக்கு சடையிறாங்க, அதிலும் குறிப்பாக சுயதேவையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு படுக்கையில் போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நேரமும் வந்து சுடு சுடு சொற்களை வாங்கிட்டு கடுமையான முகதாட்சண்யங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் கையேற்றுவாங்க, எல்லாம் கூப்பிட்டா போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் கூட பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஆள் இல்லாத நிறைய பேர்த்த வந்து கருணை கொலை பண்ணிடலாமான்னு சொல்லி எல்லாம் நீதிமன்றங்களில் கேட்குறாங்க. சுத்தமாகவே ஒன்றும் இல்லை, ரூகு மட்டும் இருக்கு. ஆஸ்பத்திரிகளில் அப்படி நிறைய பேஷண்ட்டை எல்லாம் வச்சுருக்கான், கோமாவில் இருக்காங்க. கோமாவிலேருந்து திரும்ப நினைவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மருத்துவம் சொல்லிடுது. ஒன்றுமே இல்லை, சும்மா ட்ரிப்பு மட்டும் போயிட்டுருக்கு, ஏதாவது தண்ணி கிண்ணி போகுது, சுய நினைவும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. எத்தனை வருஷம் படுக்க வச்சுருக்கிறது. அதனால் ஒரு ஊசியை போட்டு மௌத்தாக்கிடலாமா அப்படிங்கிறது தான் கருணை கொலை அப்படிங்கிறது. அந்த மாதிரி வார்த்தைகள்ல கருணை கொலைக்கு செஞ்சுக்கிறோன்னு சொல்லி நிறைய நீதிமன்றங்கள் எல்லாம் வழக்கெல்லாம் போட்டு கேட்குறாங்க அனுமதி. துன்யாவில் பல்வேறு நாடுகளில் அதுக்கு அனுமதி உண்டு. பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா மருத்துவமனைக்கும் பாரமா, அரசுக்கும் பாரமா, அவங்க இனிமேல் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு தேர்ந்த மருத்துவர் குழு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா ஊசியை போட்டு முடிச்சிருவாங்க, கொண்டு போய் அடைக்கிடுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 40 நாடுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் இந்தியாவில் அனுமதிக்கப்படலை கருணை கொலை. என்ன அப்படின்னா துன்யாவில் ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கு மௌத்து வேண்டும் என்று கேட்பவர்கள் உண்டு. மறுமையில் எல்லாமே இன்பம் என்று வந்துவிட்ட போது அங்கே மௌத்து இறைவன் வைக்கலை. ஏன்னா யாரும் ஆசைப்படவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆயத்தை படிக்கிறப்ப நமக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரக்கூடாது. தீஹாமாயஷாவும் விரும்பியதெல்லாம் கிடைக்குங்கிறான். அப்போ யாராவது மௌத்தா போகணும்னு நினச்சா மௌத்தா போக முடியுமா? மௌத்தா போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க, யாரும் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணா தெரியுமா, மௌத்து இல்லை, மௌத்தோட தொடர்புடையது தூக்கம், அதனால அதுவும் இல்லை. அன்னைக்கு ரம்ஜான்ல கூட சொன்னோம்ல, ஒருத்தர் சொர்க்கத்தில் தூங்க முடியுமான்னு கேட்குறார், அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர், நல்லா படுத்து யார் எழுப்பாமல் தூங்கிட்டு இருக்கணும்னு நினைப்பாரோ என்னவோ. ரசூலுல்லாட்ட அப்படி கேட்பான், கேட்டாங்க இல்லையா, அஃபில் அஃபில் ஜன்னத்தி நவமுன் யார் ரசூலுல்லா, அல்லாஹ்வின் தூதர் சொர்க்கத்தில் வந்து தூக்கம் உண்டா அப்படின்னு சொன்னாங்க. அன் நவ்மு அஃபுல் மௌத் ஃபலா மௌத் அஃபில் ஜன்னா. தூக்கம் என்பது மௌத்தினுடைய சகோதரர், மௌத்துக்கு சகோதரன் தான் தூக்கம். எனவே அந்த தூக்கம் அந்த மௌத்துங்கிறது சொர்க்கத்தில் அதுக்கு பேச்சே இல்லை. இதில் மட்டுமல்ல, நரகத்திலையும் மௌத்தும் இல்லை தூக்கமும் இல்லை, அது வேதனைக்காக. ஒரே ஒரு நாள் கொஞ்சம் வேதனையெல்லாம் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நரகத்தில் உள்ள அதிபதி, நரகத்தில் கேட்டில் இருக்கிற ஒரு நரகத்தினுடைய பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய அவர்கிட்ட சொல்லுவாங்க, நிறுத்த சொல்லுங்க. அப்போ அவர் பதில் சொல்லுவார், அவர் பேர் மாலிக்குன்னு பேர், வனாதவ் யா மாலிக் லியக்கதி அலைனா ரொம்ப மௌத்தாக்கவாவது சொல்லிடு எங்களை போயாவது சேர்ந்துடுறோம் அப்படின்னு. லா யுக்துதா அலைஹிம் ஃபயமூத்து,
அவங்களுக்கு முடிக்கப்படாத தவணை, முடிச்சா மௌத்தா போயிடுவாங்க. நரகத்துல மௌத்து கிடையாது, நரகத்துல தூக்கம் கிடையாது, சொர்க்கத்திலையும் மௌத்து கிடையாது. மௌத்துக்கு சகோதரனா இருக்கிறதுனால தூக்கமும் கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட தூக்கம் என்பது மௌத்துடைய சகோதரன் தான். கண்ணை மூடனா காலையில எந்திரிக்கிற வரைக்கும், எப்போது சின்ன சின்னதா பகல்ல ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அப்படி நம்ம லைட்டா படுத்து உருளுவோம், அதுல எல்லாம் கூட கொஞ்சம் நினைப்பு அது இதெல்லாம் நல்லா உஷாரா இருக்கும். நல்லா டீப்பான ஸ்லீப்புக்கு போயிட்டோம்னு சொன்னா, ஆழ்ந்த தூக்கம் நித்திரை அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னா அது மௌத்தாகிற மாதிரி தான். சமயத்துல சில பேர் எல்லாம் இப்படி புரட்டி போட்டு அப்படி திருப்பி போட்டாலும் அவரு பாட்டுல கண்டினியூவா தூங்கிட்டே தான் இருப்பாரு. குளிப்பாட்டுறவங்கள குளிப்பாட்டுறப்போ வந்து ஒரு மௌத்தை போட்டு நம்ம அப்படி தள்ளுவோம் இப்படி தள்ளுவோம், மையத்து பேசாம தான் படுத்துருக்கோம், திருப்பி போட்டு தலையை தேய்ச்சி உடம்ப தேய்ச்சி முல்ல. அந்த மாதிரி சில பேர் தூங்குறப்பவும் கூட இப்படி அப்படி திருப்பி போட்டாலும், சில பேர்லாம் நல்லா தூங்குவாங்க, அங்கிருந்து தூக்கி போய் வேற இடத்துல படுக்க வச்சாலும் பிசினாலும் தூக்கிட்டு தான் இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு தான் அவர் எங்க படுத்தாரு எங்க எந்திரிச்சாருன்னு யோசிக்கணும். தூக்கம் என்பது மௌத்தினுடைய சகோதரர். எனவே சொர்க்கத்துல தூக்கமும் கிடையாது மௌத்தும் கிடையாது. அவர்கள் விரும்பிய எல்லா நன்மைக்குரியவைகளும் அவர்களுக்கு அங்கே கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இந்த மாதிரி உள்ளவங்க நல்லடியார்கள் யாரோ இந்த முத்தபீன்கள்னு பேசுறமே, இவங்களை மலக்குகள் கைப்பற்றுகிற போது சலாம் சொல்லியும் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்கிற நல்வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லி அந்த நல்வாழ்த்துகளோடு அவர்களை அழைத்து செல்வார்கள். போன வாரத்தில் பேசிய அந்த கூட்டத்திற்கு நேர் மாற்றம், அவங்கள தான் வந்து மோசமாக முறையில் ரூஹு கைப்பற்றப்படும், மலக்குகள் அவர்களிடத்தில் கஷ்டத்தோடு நடந்து கொள்வார்கள் அப்படின்னு எல்லாம் வந்தது. இப்போ இந்த காஃபிர்களை பார்த்து, இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இவங்க இன்னும் எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க இதில் போய் கேட்டு பாருங்க, மலக்குகள் இறங்கி வரணுங்கிறான், இல்லை ரப்பு வரணுங்கிறான், இன்னும் ரப்புடைய எத்தனை அத்தாட்சி வர்றது, எவ்வளோ வந்தாலும் இவங்க ஈமான் கொள்ள போகிறதில்ல. பல தடவை ரசூலுல்லாட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, யாராவது ஒரு மலக்கு வரட்டும், அந்த மலக்கு வானத்திலிருந்து வந்து நீங்கள் நபி என்று சொல்லக்கூடிய தஅவா, அந்த வாதம் உண்மையானது தான் என்று வானத்தில் இருந்து உள்ளவர்கள் வந்து சொல்லட்டும். வானத்தில் உள்ளவங்க வந்து பல இடங்களில் குரான்ல இதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மலக்குகள் வருவதாக இருந்தால் மலக்குகள் ஏதாவது உருவத்தில் தான் வர வேண்டும், அந்த உருவத்தில்னா மனித உருவத்தில் தான் வரணும், அந்த மனித உருவத்தில் தான் ஏற்கனவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்களே, நீ அதை நம்பலையே. மலக்கு மலக்காக பூமிக்கு வர முடியாது, மலக்கு மலக்காக வந்தால் நீ தாங்கவும் முடியாது பேசவும் முடியாது, அவங்கள்ட்ட இருந்து எந்த விஷயத்தையும் வாங்கவும் முடியாது. குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், மலக்கு மலக்காவே வராம மனுஷனா வந்தார்னா திரும்ப அதே குழப்பம். அல்லாஹ் குரான்ல சூரா அன்னாம்ல ஒரு அழகான வார்த்தை, வலவ் ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலன், நீ மலக்க கொடு மலக்க கொடுன்னு கேட்குற, கொடுக்கறதா இருந்தாலும் நான் மலக்க மனுஷனை தான் இறக்கி வைக்கணும். அப்ப என்ன ஆகும் தெரியுமா, வல லபஸ்னா அலைஹிம் மா எல்பிசு, ஏற்கனவே என்ன குழப்பமோ அந்த குழப்பம் திரும்ப வரும். ஏன்னா அவரும் மனுஷனா வருவார். இப்போ உதாரணமா ஒரு மனுஷன் வந்துட்டு நான் தான் ஜிப்ரீல்னாரு, நீ அவன்கிட்ட என்ன அவர்கிட்ட என்ன கேட்ப, நீ தான் ஜிப்ரீலுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு மலக்கை கொண்டு வாங்க, திரும்ப தானே வரும். வலையில பஸ் தான் அடையும் மாயல்பு, ஏற்கனவே குழம்பியது திரும்பவும் குழம்பும் அப்படின்னு நல்லா சொல்றான். இவன் அப்படித்தானே கேட்பான், ரசூல்கிட்ட உன்னை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு மலக்கு வேணும்னு கேட்கிறவன், மலக்கு மனித உருவத்தில் வந்தாலும் அதைத்தானே கேட்பான். இது வந்து வெறும் குழப்பத்துக்காக கேட்கறது, மலக்க கொண்டு வா அப்படிங்கிற. அதே மாதிரி அவ் ஏத்திய ரப்பும், இந்த ஆயத்துக்கு ரெண்டு அர்த்தம், அல்லாஹ் வரணுங்கிறது ஒன்று, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரணுங்கிறது ஒன்று. அல்லாஹ்லாம் வரமாட்டான். இஸ்லாத்தில் தெளிவான கொள்கை என்னன்னா, அல்லாஹ் வந்து இந்த அவதாரமெல்லாம் கிடையாது, அவர் மேலே வந்துட்டாரு இவர் மேலே வந்துட்டாருன்னு அல்லாஹ் யார் மேலே வரமாட்டான், எந்த அவதாரமும் கிடையாது. இப்போ வேற சமயங்கள்லாம் எடுத்தீங்கன்னா கடவுளுக்கு நிறைய அவதாரம் உண்டு, இந்த அவதாரம் அந்த அவதாரம் என்னென்னமோ சொல்லுவாங்க, அப்புறம் அந்த மாதிரி அவதாரங்கள் எடுப்பாங்க. ரப்பை பொறுத்தவரை ஒரு அவதாரம் இல்லை, கியாமத்து வரைக்கும் அவன் அவதாரம் இல்லை.
நல்லடியார்கள் மறுமையில அல்லாஹுவை பார்ப்பார்கள். இதுதான் நம்முடைய குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற தெளிவான செய்தி. வேற இந்த உலகத்துல பொறுத்தவரையும் இறைவன் எம்எல்ஏ இறங்கிட்டான், சில பேர்லாம் கிராமத்துல அங்கெல்லாம் சொல்றாங்கல்ல எம்எல்ஏ அவங்க இறங்கிட்டாங்க இவங்க இறங்கிட்டாங்க அப்படிலாம் சொல்றவங்க கூட அல்லாஹ் இறங்கிட்டான் யாரும் சொல்றது இல்லை. என்ன சொன்னா அடுத்து நம்ம நிறைய கேட்டுருவோம், கொஞ்சம் பார்த்து இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி. என்ன வந்துட்டதே ரப்ப இல்லை, ரப்பு வர முடியாது, ரப்பு அவதாரம் கிடையாது. யார் மேலையும் உலூல் என்று சொல்வார்கள் அது கிடையாது. நான் துதிரி குகுல் அபிசார் உதிரி குல் அபிசார் இல்லை, குர்ஆன்ல தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். எந்த பார்வைகளாலும் ரப்பு பார்வைக்கு கிடைக்க மாட்டான். நான் துதிரி குகுல் அபிசார் கனவுல சொல்லுவாங்க, நான் அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் அவுலியாவை பார்த்தேன் ரசூல்லாவை பார்த்தேன் இவங்களை பார்த்தேன் எல்லாம் சொல்லுவாங்க. யாரும் வந்து கனவுல நான் வந்து அல்லாவை பார்த்தேன்னு சொல்ல மாட்டாங்க. நபிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள், சல்லாலி செல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் லா துத்ரிகுல் அபிசார், பார்வைகள் அவனை அடையாது. வஹுவ யுத்ரிகுல் அபிசார், அவன் எல்லாத்தையும் பார்ப்பான், அவன் எல்லாத்தையும் பார்ப்பான், அவனை பார்க்க முடியாது. இது வந்து நம்முடைய தெளிவான கொள்கை அமைப்பு. பின்ன எதுக்கு மலக்கு வர முடியாதா அல்லாஹ் வர முடியாதா இப்படி எல்லாம் கேட்கிறான். இதற்கு முன்னாலே உள்ளவர்களும் இப்படித்தான் செய்தார்கள், அதன் மூலமாக அவர்களே அவர்களுக்கு அநீதம் அடைத்து கொண்டார்கள். இவன் இப்படி செய்யறதின் மூலியமா ரசூலுல்லாவை நாம கிண்டல் அடிக்கிறோங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டான். அவ்வாறு கிண்டல் அடிப்பது எதுவோ அதனுடைய கிண்டல் அடித்ததற்கான தண்டனைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது என்று இருக்கிறார். இந்த மக்காவினுடைய காபர்கள் என்னவெல்லாம் பண்றானோ அதையெல்லாம் வரிசையா சொல்றான்ல. அடுத்த வசனத்துல சொல்றான், சில பேர் பரிகாசமா கிண்டலா நக்கலா இணை வைக்கிற சில பேர் சொல்றாங்களா என்னன்னு, அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க தான் சிறுக்கு வச்சிருக்க மாட்டோமே, இது தூக்கி பழிய அல்லாஹ் மேலேயே போடுறது. அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க இணை வச்சிருக்க மாட்டோம், அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க எதையும் ஹராம் ஆக்கியிருக்க மாட்டோம். இது வந்து மக்காவுடைய காப்பர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு கூட சில பேர் ரூட்டு தப்பா இருக்கிறவன் தூக்கி பழிய அல்லாஹ் மேல போடுறது. காலமெல்லாம் வட்டி வாங்கிட்டே இருக்கிறாரு, ஏன் இந்த தொழிலே இருக்கிறீங்க, இதுல இருந்து மாறிடலாமல்ல, என்ன பண்றது ஆண்டவன் அப்படி வச்சுட்டான் நம்மளைய இப்படின்னு இவன் வச்சிருக்கிற வட்டி கடைக்கு அல்லாஹ்வை கூப்பிட்டு வந்து நிறுத்திடுறது. பொதுவா விதிகளை காரணம் காட்டி தனது குற்றத்தை நியாயப்படுத்துபவன் பெரிய குற்றவாளின்னு இருக்க ஹதீஸ்ல கத்தாப்ன்ற வார்த்தை வருது. மிகப்பெரிய பொய்யன் அவன், செய்யறது பாவம், என்னமோ நான் தப்பு செஞ்சிட்டேன் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் அல்லது சீக்கிரமா நான் திருந்துறேன் திருந்தறக்கு துவா செய்யுங்க இதெல்லாம் தான் வார்த்தை. இதுவெல்லாம் கொஞ்சம் ஈமான் இன்னமும் ஈரம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை விட்டு போட்டு தூக்கி அண்ணா மேலேயே போட்டுறது, எனக்கெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவன் தான் இதுல வச்சிருக்கான், அவன் நினைச்சா மாத்தி விடலாம்ல அப்படின்னு கேட்கறது. இது வந்து விதிகளை காரணம் சொல்லி அல்லாஹுவின் மீது குற்றத்தை போடுகிற வேலை. அதை தான் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றானுங்க, என்ன வார்த்தை நபிமார்களுக்கு எத்தி வைக்கிற வேலை மட்டும்தான், இந்த பஞ்சாயத்தெல்லாம் அவங்களுக்கு இல்ல. அவங்க வந்து உன்கிட்ட சொல்லிடுவாங்க இது நல்ல வழி, இதற்கு ஹிதாயத் என்று பெயர், இது மோசமான வழி, இதற்கு வலாலத் என்று பெயர், வலாலத்துனா வழிகேடு. இப்படி இப்படின்னு ரெண்டு வழியை பேசுறது மட்டும்தான் நபிமார்களுடைய வேலை. நீ இங்கே போய் நின்றுட்டு ஆண்டவன் தான் என்னை இங்கே நிறுத்தியிருக்கான் இப்படின்னு பேசுறது வந்து இதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் பேசி அவங்கெல்லாம் வீணாக போயிட்டாங்க அப்படின்னு. பொதுவாக விதியை காரணம் காட்டி தனது செயலை நியாயப்படுத்துவது என்பது மிக மோசமான ஒரு வேலை. அதை நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரபிசல்லா அலி செல்லத்திட்ட ஒருத்தர் இந்த இசை கருவி எல்லாம் வச்சு சம்பாதிப்பார், இசை கருவிகள் வச்சு சம்பாதிக்கிறோம். குர்ஆன்ல ஹாதா ஹலாலும் வஹாதா ஹராமும் லி தஃப்தரு அலல்லாஹில் கதிபுன்னு சொல்லி வருது, பின்னாடி வருது அந்த வசனங்கள். என்ன இதுல சம்பாத்திய நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி போட்டு அவர் பேசிட்டு இருக்கிறப்ப ரபிசல்லா அலி செல்லம் கேட்டவொன்னு அவர் சொல்லுவார், அல்லாஹ் எனக்கு ரிசுக்கு இதுலதான் வச்சிருக்கான், அல்லாஹ் வச்சிருக்கிற ரிசுக்கு நான் என்ன பண்ண கதபுத்த ஐ அது
அல்லாஹ்வுடைய விரோதியை நீ போய் சொல்ற, போய் இங்க இருந்துருவாங்க. கூப்பிடுறதே ரசூல்லா அவனை என்ன வார்த்தையில சொல்றாங்க தெரியுமா? கதப்த ஐ அதுவல்லா, அல்லாஹ்வுடைய விரோதியே அப்படின்னு கூப்பிடுறாங்க. காரணம் என்னன்னா, தன்னுடைய பாவ செயலுக்கு எப்போதும் ரப்ப கூப்பிடக்கூடாது, ரப்ப நியாயப்படுத்தக்கூடாது. அந்த வாசலை திறந்தீங்கன்னா உலகத்துல எல்லாமே எந்த மனுஷனும் எந்த தவறு செய்யலன்னு ஆகிப்போயிடும். ஒருத்தர் சீனா செய்வாரு, அல்லா செய்ய வைக்கிறாம்பார், திருடிக்கு போவாரு, அல்லா திருட வச்சாம்பார், எல்லா குற்றங்களும் அல்லாஹ் செய்ய வைத்தான் என்று கதபு வந்தா, அல்லாஹுடைய விரோதியை நீ பொய் சொல்ற, இங்கிருந்து போயிரு அப்படிம்பார். நாம் எடுத்து கொள்ளுகிற ஒரு தவறான வழிக்கு நாம கொண்டு வந்து என்ன பண்றதுன்னா, அல்லாஹுவை ரசூலை மார்க்கத்தை இதை விட்டா எனக்கு வேற ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தாரு. ரொம்ப பள்ளியோடு தொடர்புடைய மார்க்கத்தோடு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய தொழுக நோன்பு அப்படி இப்படின்னு கொஞ்சம் டச்சில் இருக்கிறவங்கள்ட்ட இந்த வார்த்தை வர்றதில்லைன்னாலும், பரவலாக கொஞ்ச நாள் செஞ்சு செஞ்சு அந்த பாவத்திலேயே ஊறி திளைத்து போய் அதில் யார் ருசி கண்டு விட்டார்களோ அவர்கள் இந்த காரணங்களை எல்லாம் ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறார். அல்லாதான் இப்படி வச்சிருக்கான், அவன் நினைச்சா என்னை மாத்தலாமல்ல அப்படிங்கிற மாதிரி உள்ள வார்த்தைகள் அவரிடத்துல அவர்களிடத்திலிருந்து நிறைய வந்து விடுகிறது. நல்லா பாதுகாக்கணும். இந்த மாதிரி உள்ளவர்களைத்தான் சொல்லுகிறான், ரசூல்மார்களுக்கு சொல்ற வேலை மட்டும்தான், அவங்களுக்கு மற்றதெல்லாம் எந்த வேலையும் இல்லை. யார் யார் நபிமார்களை புறக்கணித்தார்களோ, நபிமார்களுடைய சொல்லை சொல்லுகிற போது அதை விட்டுட்டு வேற வழியை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் தான் இதெல்லாம். கதாலிக்க ஃபஅல் லதீன மின் கபலிஹிம், இதற்கு முன்னாலே உள்ளவர்கள் இப்படி செய்தார்கள் சொல்லிட்டு என்ன அழகான வார்த்தை குர்ஆன்ல நிறைய இடத்துல இந்த வார்த்தை வருது. வமா ஜலமஹுமுல்லா, அல்லாஹ் அவங்களுக்கு அநீதம் செய்யலை. அநீதம் செய்யறதெல்லாம் யார் அப்படின்னா, அவர்கள் அவர்களுக்கே அநீதம் செய்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இவன் இந்த மாதிரி விவாதம் செய்வதன் மூலம் தனக்குத்தானே அநீதம் அடைத்து கொண்டான். ஆனா உனக்கு தெளிவு எது நன்மை தீமைன்னு புரிய வைக்கிறதுக்கு நபிமார்களை தொடர்ந்து அனுப்பிச்சான். நான் அடுத்த வசனத்துல சொல்றேன், எல்லா உம்மத்துக்கும் ரசூல் அனுப்பிச்சு. உலகத்துல அத்தனை உம்மத்துக்கும் ரசூல் போயிருக்கான். எல்லா ரசூலுக்கும் ரெண்டே ரெண்டு டைட்டில் தான், ரெண்டு தலைப்பு. ஒன்னு அனிஅபுதுல்லா, அல்லாவை வணங்குங்கள். ரெண்டாவது வஜித்தனிவு தாவூத், வழிகேடுகளை விட்டு விடுங்கள். இந்த ரெண்டு வார்த்தை தான் அத்தனை நபிமார்களுக்கும் ஒரே யூனிஃபார்ம். எல்லாரும் சொன்னாங்க இத, அனஅபுதுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்கள். ரெண்டாவது சப்ஜெக்ட் இஸ்தனிபு தாவூத், எதுவெல்லாம் வழிகேடோ அதையெல்லாம் விட்டு விடுங்கள். வேணும்னா நீங்க பூமி முழுக்க போய் இந்த இதை பொய்ப்படுத்தியவர்கள், நபிமார்களை பொய்ப்படுத்தியவர்களுடைய முடிவுகளை எல்லாம் போய் பாருங்க. எல்லா நபிமார்களையும் எல்லா கூட்டத்துக்கும் அல்லாஹ் அனுப்பிச்சான். ரசூல் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஆரம்பிக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஷரியத் வந்துருச்சு, ஷிர்கு வந்துருச்சு, ஈமான் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பூமியில ஷிர்கு இல்லை என்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 10 தலைமுறை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அதுல நிறைய நபிமார்கள் வந்தாங்க. அப்போது வந்த நபிமார்கள் யாரும் நீங்க ஷிர்க் செய்யாதீங்கன்னு பேசல. காரணம், துன்யால ஷிர்க் இல்லை, ஓர் இறைவன் மட்டும்தான் இருந்தான். ஷிர்க் எப்போது தொடங்கியது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொடங்கியது. அப்பிருந்து தொடங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்குமான இத்தனை இதுல எத்தனை கூட்டம் இருந்ததோ எல்லா கூட்டத்துக்கும் அல்லாஹு தஆலா ஆட்களை அனுப்பி கொண்டே இருந்தார். அத்தனை நபிமார்களும் வந்தான். அபூதர் அல்லது ரிஃபாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ் சிஹாசித்தால சஹியான எல்லா கிரந்தங்கள்லயும் அந்த ஹதீஸ் இருக்கு. அபூதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்பாங்க, அதாவது எத்தனை பேர் உலகத்தினுடைய நபிமார்கள் அப்படின்னு கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, மிஅத்து அல்ஃபின் வ அர்பஅத்தும் வ இஸ்ரூன அல்ஃபன், ஒரு அறிவிப்புல நைஃபன், 124,000 அல்லது 124,000 சில்லர் சில்லறை. அப்போ கேட்ட அபூதுருல் கஃபாரி ரதியல்லாஹு திரும்ப கேட்டாங்க, கமில் முர்சலூன மின்ஹும், இவங்கள இருந்து ரசூல்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொன்னாங்க, 310 சொச்சமும் என்று சொன்னார்கள். ஒரு சில அறிவிப்புகள்ல 313 என்று வருகிறது,
முன்னூத்தி பத்தும் கொஞ்சமும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இத்தனை நபிமார்களை தான் அல்லாஹ் சொல்றான், ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன், எல்லா உம்மத்திலேயும் அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை அனுப்பி வைத்திருக்கிறான். சில இடங்கள்ல ரசூலுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில இடத்துல எச்சரிக்கையாளர்னு சொல்றான். உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர், எல்லா சமுதாயத்திலையும் ஒரு எச்சரிக்கையாளர் வந்திருந்தார். ஒட்டு மொத்தமா 313 பேர் ரசூலுகள். நபி அப்படிங்கிறது 124,000. புதிய ஷரியத், புதிய சட்ட அமைப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு பேர் ரசூல். ஏற்கனவே உள்ள அமைப்பையே அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அடுத்து 100-200 பேர் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நபின்னு பேர். வகி வரும், அவங்களுக்கும் ஜிப்ரீல் வருவார், வகி வரும், ஆனால் அவங்களுக்கு பேர் நபி. இதுக்கு முன்னாடி உள்ள ஷரியத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம், இப்போ உங்களுக்கு ஷரியத் இதுதான், உங்கள் இபாதத்தை இப்படி, உங்களுடைய ஜகாத்தை இப்படி, உங்களுடைய நுசுக்கு இப்படின்னு சொல்லி வரிசையா புதிதாக வருவானால் அதை வாங்கினவங்களுக்கெல்லாம் ரசூல்னு பேர். அது கிட்டத்தட்ட 313 பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்க. அதில் தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு 25 பேரை சொல்கிறான். இந்த 25 பேர்த்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வருதில்ல, எல்லா சமுதாயத்திலும் உண்டுன்னு. அதனால 4 பேர் தான் அரபி. அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள், அரபை பூர்வீகமாக கொண்ட நபிமார்கள்னு பார்த்தா 4 பேர் மட்டும்தான். இது எல்லா நபியும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த நபிமார்கள். இப்போ ஹூதுன்னு ஒரு நபி இருந்தாங்க, தனியாக ஒரு பேர் இருக்கு, சூரா ஹூதுனே ஒரு சூரா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு நபி. அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு நபி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஹதீபுல் அம்பியா, நபிமார்களில் பேச்சாளர் அப்படின்னு அவங்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு. அடுத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 பேர் மட்டும்தான் அரபை பூர்வீகமாக கொண்டவர்கள். குர்ஆன்ல உள்ள 25 பேர்த்தில மீதி 21 பேர் அவங்க அரபுக்காரமே இல்லை, அவர்களின் தாய்மொழி அரபி அல்ல. அப்போ திருக்குறானில் அது 124,000, அதுக்கப்புறம் 310 செல்ற முருசல்கள், அதில் நமக்கு குர்ஆனில் கிடைச்சிருக்கிறது 25, அதில் ஒரு 4 பேர் மட்டும்தான் வந்து அரபை தாயகமாக, தாய்மொழியாக அவர்கள் கொண்டவர்கள். ஒரு சில நபி, நபி ஃபேமஸ்ஸு ஆனால் குர்ஆனில் இல்லை. ஷீத் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு நபி, ஷீதுன்னு சொல்கிறோமல்ல, இங்கே பல்வேறு தமிழ் ஆராய்ச்சிகளில் சேது, சீதையும் சேதையும் தொடர்பு படுத்தியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஷீத் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸில் மட்டும்தான் இருக்கு, குர்ஆனில் ஷீத் என்பது வரவில்லை. ஆனாலும் பிரபலமாக ஹதீஸுகளில் வந்திருப்பதால் நபிமார்களில் எப்படி குர்ஆனில் வந்த ஒரு 25 நபிமார்கள் பிரபலம் ஆனார்களோ அதே பிரபலம் இவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தார். அந்த வகையில் ஹதீஸில் ரொம்ப ஃபேமஸானவங்க 2 பேர், ஒன்று ஷீத், ஒன்று இன்னொன்று யூஷா அப்படின்னு ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நேரங்களில் சஹாபாக்களிடத்தில் பேசுகிற போது யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். யூஷா அலைஹிஸ்ஸலாம் அசல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தவர்கள். அவர்களுக்கு ஹாதிம்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு பணியாளராக அவங்க கூடையே இருந்தாங்க. கடைசியில் மூசாவிற்கு பின்னால் அவர்கள் நபியாகி விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய வாழ்க்கை முழுக்க யூஷா கூடவே பயணித்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலிலே சென்று கல்வி பயணம் போன நேரத்தில், அதே மாதிரி தீவிலே பனூ இஸ்ரவேலர்களோடு அவர்கள் உழவிய நேரத்தில், இந்த எல்லா நேரத்திலையும் கூட இருந்தது யூஷா அலைஹிஸ்ஸலாம். பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம்லாம் வஃபாத்தானதுக்கு பின்னாடி அவர்கள் நபியாக வந்ததற்கு பிறகு ஜபாபிராக்கள் என்று சொல்லக்கூடிய எதிர் வம்பர்களோடு அவர்கள் போர் புரிந்த நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஃபேமஸான மகரிப் ஆயிடுச்சு, மகரிப்போட போர் முடியணும், சூரியன் மறைய போகுது. மறைய போகிறப்போ அந்த மாதிரி மறையிறதுக்கு முன்னாடி அல்லாட்ட துவா செய்வாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போரில் ஜெயிச்சிடலாம். இப்போ சூரியனை பார்த்து சொல்லுவாங்க, ஐயத்து ஹஷம்சு இன்னைக்கு மம்மூரத்துன் வாழ்ந்த மம்மூர், சூரியனே உனக்கு அல்லாஹ் மறையணும்னு உத்தரவு போட்டிருக்கான், எனக்கு இந்த படையை ஜெயிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கான், நீ மறையிறதுக்கு நெருங்குற, நான் ஜெயிக்கிறதுக்காக நெருங்குற, நீ மறைஞ்சிட்டா இங்கே அதுக்கு மேலே நான் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு அல்லாட்ட சொல்லுவாங்க, அல்லாஹும்மா ஹபிஸ் ஹா அலைய, அல்லாஹ் என்னுடைய இந்த பணிக்காக இந்த சூரியனை கொஞ்சம் நிறுத்துன்னு கேட்பாங்க.
அது மறைய தாமதமானது, மறையல. இவர்கள் முழு வெற்றியும் அடைந்து முடிந்து திரும்புகிற போது மறைந்தது. ஏன்னா மறைகிறதுக்கு முன்னாடி அது ரெடி ஆயிடுச்சு. அவர்களுடைய துவா ஃபேமஸ் ஆனது, இது ஹதீஸ்லையும் வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக குர்ஆனில் கூறப்படாமலும் ஹதீஸுகளில் பிரபலமான நபிமார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர், ஒன்று ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம். மற்றபடி எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி, பேரு கூட தெரியாது நமக்கெல்லாம், எந்த ஊருன்னு தெரியாது. ஒரே காலத்தில் ரெண்டு மூணு நபி எல்லாம் இருந்திருக்கிறாங்க, ஒரே ஊருக்கே பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க. அல்லாஹ் 124,000 பேர் எந்தெந்த பகுதியில் பூமியில் அனுப்பிச்சான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நிறைய பேர்த்துக்கு பிறந்த இடம், மௌத்தான இடம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வைத்தூர் முகத் திசை சுற்றி. ஆனால் அவர்கள் பணி செய்த, அவர்கள் மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்த இடங்கள்னு பார்த்தா பூமி முழுக்க. இப்போ எத்தனை இடங்களில் அல்லாஹ் வைத்திருக்கிறான்னு தெரியல. குர்ஆன்ல திரும்ப திரும்ப இதை மட்டும் சொல்றான், இந்த ஆயத்துல வர்ற மாதிரி, ஆசனா ஃபிகுல்லி உம்மத்து ரசூலர், எல்லா உம்மத்துக்கும் ரசூல அனுப்பிச்சோம், ரெண்டு சப்ஜெக்ட்ல அனுப்பிச்சோம், அனஹமதுல்லா அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள்னு அனுப்பிச்சோம், வஜித்தனி முத்தாவூத் வழிகேட்டை தவிர்ந்து கொள்ளுங்கள்னு அனுப்பிச்சோம். சில பேர் நல்வழியை ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் வழி தவறி போனாங்க. பூமி முழுக்க சுற்றி பாருங்கள், பொய்யர்களின் முடிவு என்ன ஆகிவிட்டது என்று சிந்தியுங்கள். இனி இந்த நபிமார்கள் அவர்கள் ஆசைப்பட்டாலும் சில விஷயங்கள் அல்லாஹ் முடிவு செய்தது மாத்திரம் தான் நடக்கும். இந்த நபிமார்களினுடைய அடுத்த கட்ட இந்த செயல்பாடுகளை குறித்து அல்லாஹ் அடுத்தடுத்த வசனத்தில் பேசுகிறான். துவா செய்வோம், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி எந்த செய்திகளை எல்லாம், எந்த உத்தரவுகளை எல்லாம் நமக்கு தந்தானோ அவைகளை செய்யவும், எந்த தடைகளை விதித்தானோ அவைகளிலே இருந்து முழுமையாக விலகி நிற்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்மா இன்னா நஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلم.